வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோல எமகா எஃப்ஜி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி வந்து அப்கமிங்ல லான்ச் பண்ண போறாங்க யமகா என்னடா சொல்ற எஃப்ஜெட்ல ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஆமாங்க எமகால வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி அப்கமிங்ல லான்ச் பண்ண போறாங்க ஸோ இந்த பைக்கை பத்தி ஸ்பெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ் விஷயம் எல்லாத்துமே இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒன் பை ஒன்னா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும் நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சரி வாங்க வளவளன்னு பேசாமல் வீடியோ கொள்ள போகலாம் நிறைய பேர் நான் இதை சொல்ல விட்டி ஆச்சரியமாக பார்ப்பீங்க ஏன்னா எஃப்ஜெட்டில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியா அப்படின்னு ஆமாங்க இப்போ வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எமகால சேல்ஸ் அதிகமாக போயிட்டு இருக்கிறது இந்த எஃப்ஜி சீரியஸ் மட்டும்தான் இந்த எஃப்ஜியில் ஒன் ஃபிஃப்டி சிசி ஒன் ஃபார்ட்டி நைன் சிசி இருக்கும்போது இந்த அளவுக்கு சேல்ஸ் போகுது அப்படின்னா ஒரு நல்ல கமிட்டர் பைக்குங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேமிலி பைக்குங்க நல்லாவே இருக்கும் உங்களுக்கு லாங் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சரி என்ன பவர் மட்டும்தான் கொஞ்சம் கம்மி பவர் ஓரியன்ட் என்னதாவது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலுமே உங்களுக்கு எஃப்ஜியை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அதே மாதிரி தாங்க அந்த வகையில் இந்த எஃப்ஜி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியும் லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இந்த பைக்கை பற்றி ஃபுல் ஸ்பெக்ஸ் அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ எமா எஃப்ஜி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சொன்னவுட்டே நிறைய பேர் எப்படா வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதில் உங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக என்னென்னா இந்த பைக்கோட ப்ரைஸுங்க இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து அண்டர் ஒன் லேக் உள்ள லான்ச் பண்ண போறாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஒரு அண்டர் ஒன் லேக் அப்படிங்கும்போது ஒரு நல்ல கமிட்டர் பைக் ஒரு ஒரு எப்படி சொல்றது எல்லாத்துக்குமே எஃப்ஜி அப்படின்னா அவங்க ஒரு நேம் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அந்த எஃப்சியில ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில ஒரு பைக் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தாங்க ஏன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இருக்கிற பைக்ஸ் எல்லாம் விட எம்டிலேயே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி வந்து லான்ச் பண்ண போறாங்க அதே அந்த இதுல தான் இப்போ வந்து உங்களுக்கு எஃப்சிலேயே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி லான்ச் பண்ண போறாங்க நான் அண்டர் ஒன் லேக்னு சொன்னது வந்து ஒரு பே வேரியண்ட்டுங்க பட் வந்து உங்களுக்கு டாப் என் வேரியன்ட் அப்படின்னா ஒரு ஒன் லேக் டென் தொளசண்ட் டு ஒரு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் எக்ஸாம் ரூம் ப்ரைஸ் இருக்கலாம் உங்களுக்கு டாப் என் வேரியன்ட் அப்படிங்கும்போது இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவென்ட்டி ஃபோர் சிசி சிங்கிள் சிலிண்டர் உங்களுக்கு ஏர் கூல்டு இன்ஜின் தான் இந்த பைக்லாம் உங்களுக்கு அவைலபிலா இருக்க போகுது இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் செவன் ஹார்ஸ் பவரும் டென் பாயிண்ட் எயிட் நியூட்டன் மீட்டர் டாக்கும் இந்த இன்ஜினியால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இதில் அடுத்து ஒரு பெரிய அப்டேட் அண்ட் அட்வான்டேஜஸ் அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் ஸ்பீன் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுக்க போகிறாங்க நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியுங்க உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு டாப் அண்ட் சரி இனிஷியல் பிக்அப் வேற மாதிரி இருக்கும் அதோட மைலேஜ் ரொம்பவே அதிகமாக கிடைக்கும் அதே தாங்க இந்த உங்களுக்கு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் பயன்படுத்தி இருக்காங்க விஷயம் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் எஃபெட் வெர்ஷன் ஒன் வெர்ஷன் டூ வெர்ஷன் த்ரீ வெர்ஷன் ஃபோர் எல்லாமே சோ இந்த எல்லா வெர்ஷன்ஸ் உள்ள அந்த இன்ஜினை தான் இந்த பைக்கு கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஜின்ஸ் எதுவுமே கொண்டு வர போறதுல என மைலேஜ் அப்படிங்கிறது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு கிடைக்கிறது இல்லை எக்கனாமி மோட்ல ஓட்டினா இப்ப நான் வச்சிருக்க நம்ம நம்மளோட வண்டிக்கே பார்த்தீங்கன்னா பிப்டி ஃபைவ் கிலோமீட்டர் தாராளமா தருவாங்க எக்கனாமி மோட்ல ஓட்டினால் அப்படின்னா சிங்கிள் பர்சனா ஓட்டினீங்க அப்படின்னா எனக்கு எனக்கு பிப்டி ஃபைவ் கிட்டக்க தருது சோ நிறைய பேத்துக்கு கிடைக்குது பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க மைலேஜ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால இவங்க வந்து ஃபேசர் அப்படின்னு சொல்லி ஒரு பைக் லான்ச் பண்ணாங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறது தெரியல ஃபேசர் அப்படிங்க அந்த இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து இந்த எமகா எஃப்ஜி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கொண்டு வர போறாங்க என்னதான் FZ வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டடான பைக்கா இல்லாம இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி கம்ஃபர்ட் அண்ட் மைலேஜ் ஓரியண்டட் பைக்கா தாங்க கொண்டு வர போறாங்க இந்த பைக்கையும் சரி இப்ப இருந்து ஆல்ரெடி பைக்கே தெரியும் நம்ம பைக்குக்கே பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் அவ்வளோக்கா இல்லை ஒரு ஒன் டுவெண்ட்டி எயிட் டு ஒன் தேர்ட்டி போகுது பட் நம்ம என்ன ஒன் டுவெண்ட்டில ஓட்டிட்டு போறது கிடையாது சரிங்களா நம்ம வந்து எக்கனாமி மோடு சிக்ஸ்டி டு செவன்டி அந்த அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ண போறோம் என்ன பொறுத்த அளவுக்கு எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தேவை கிடையாது எனக்கேத்த ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் அதில் இருக்கு நான் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தனோ எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் போதும் ஏன்னா வெரைட்டி நான் ஓட்ட போகிறது கிடையாது பைக்கை பட் ஃபேமிலி கம்ஃபர்ட் என் பைக்கில் வேற மாதிரி இருக்குங்க அதாவது எஃப்ஜியில் வந்து வேற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு மைலேஜும் சரி இப்போ ஃபேமிலி கம்ஃபர்ட் எல்லாமே பைக்கில் நல்லா இருக்குங்க ஸோ ஓவராலாக இந்த பைக்கை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பைக்கு மார்க்கெட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா யார் யாரெல்லாம் வாங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க எஃப்ஜெட் ஃபேன் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணி விட்டுருங்க ஓகே ஃபார்ம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே இன்ஸ்டண்டா நோட்டிஃபிகேஷனில் வரும் லவ் கடுத்து போகிற வீடியோல பார்க்கலாம்